புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவை இன்று நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு வாரமும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் ஸ்வீட், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், சாட், சாண்ட்விச் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு மில்க் பவுடரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். மில்க் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் மில்க் பவுடர், சர்க்கரை 1 கப், கோகோ பவுடர் 2 டீஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 1 டேபிள்ஸ்பூன், நெய் தேவையான அளவு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த மில்க் ஸ்வீட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பால் வந்து செட் ஆகாது, அவங்களுக்கு நிறைய அலர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க கால்சியம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மில்க் பவுடரை வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ மில்க் பவுடரை யூஸ் பண்ணி செய்கிற இந்த ஸ்வீட்டை வந்து 2 லேயர்ஸாக செய்யலாம். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். அதுக்கு மில்க் பவுடர் வந்து 2 கப் எடுத்துருக்கோம்ல, அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். மில்க் பவுடர் வந்து நல்ல பிராண்ட் பார்த்து வாங்கிக்கிங்க. இதில் கொஞ்சம் சுகர், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மில்க் பவுடர் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் கூட நம்ம நிறைய பொருட்கள் இப்போ வந்து சேர்க்கறதுனால இதோட ஹெல்த் வேல்யூ வந்து நியூட்ரிஷியன்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நிறைய பேர் வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ரோட்டீன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினப்பாங்க. அவங்களுக்கு வந்து பால் ஒத்துக்காத நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேலை வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் குழந்தைங்களுமே நிறைய குழந்தைங்க பால் குடிக்கிறதுக்கு வந்து அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா இது கொஞ்சமாக விட்டாவே நல்ல மாவு பதத்துக்கு தானாகவே வந்துடும். ஸோ ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்குங்க. என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பட்டர் பேப்பர். இதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த எனக்கு வந்து நான் வந்து இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணுங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிங்க. பட்டரோ கீ ஏதோ ஒன்று வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ஒயிட் கலர் மில்க் பவுடரோட லேயரை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சாக்லேட் லேயர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இதோட செகண்ட் லேயர் பண்ணுறதுக்கு அடுத்த கப்பு, 2 கப் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 கப் வந்து ப்ளைன் வந்து மில்க் பவுடர் வச்சு ஒரு லேயர் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து சாக்லேட் கலக்கிறதுக்கு அடுத்த கப்பு பவுடர். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்வீட்டுக்காக நல்லா பவுடர் பண்ண சுகர் வந்து ஆட் பண்ணணும். இதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. மில்க் பவுடர் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டாலுமே நிறைய தண்ணி இழுத்துரும், அதனால் ரொம்ப தண்ணி விடுறப்ப கேர்ஃபுல்லாக தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். நம்ம பிசைகிறதுக்கு பார்த்தோன்னா அப்படியே கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட் கலரில் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா அடுத்த லேயருக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த செகண்ட் லேயர் அப்ளை பண்ணலாம். இப்போ செகண்ட் லேயரை கொஞ்சம் கையில் வந்து பட்டரோ கீயோ தடவிட்டு பண்ணிங்க அப்படின்னா, க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வரும்.
ரெண்டு லேயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தது, 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. இப்போ இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப்பில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிங்க, பட்டர் ஆர் ghee. நம்மளோட டபுள் லேயர் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரெண்டு லேயரோட சூப்பராக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக. மில்க் பவுடர் யூஸ் பண்ணி சூப்பராக டபுள் லேயர் ஸ்வீட் ஒன்று செஞ்சோம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் சாப்பிட வளர்க்குற குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் ரெசிபி. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.